காலை வணக்கம். ஆந்திர பிரதேசத்தில் மறுபடியும் ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா, ஏஆர் 2019 ஆந்திர பிரதேஷ் 83 பக்கம், ஜிவி ரமி ரெட்டி வர்சஸ் போகன்றார். இந்த வழக்கில் என்னென்னா, வாதி வந்து மணி சூட்டு போடுறார் ராமேஸ்வரி நோட்டை வச்சு. அதை சூட்டை டிபெண்ட்டு டிபெண்ட் பண்ணும்போது அது எக்ஸிபிட் A1 Section 45 ஆஃப் தி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், இந்திய சாட்சி சட்டத்தில் மனு போட்டு அது FSL ஃபாரின்சிக்கு லேபரேட்டரிக்கு அனுப்பணும்னு கேட்குறாரு. அது கீழ்கோர்ட்டில் வந்து ஜஸ்டிஸ் ராமசுப்ரமணியம் ஜட்ஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி ஆந்திர பிரதேசில் அவர் இருக்கும்போது கொடுத்த, ஆந்திராவும் தெலுங்கானா ஒன்றா இருக்கும்போது கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் ரெஃபர் பண்ணி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அது வந்து சிஆர்பியில் ஹைகோர்ட்டுக்கு போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதில் இந்த ராமசுப்ரமணிய கேஸ் என்ன கான்செப்டில் அலோவ் பண்ணாங்கன்னா, அந்த 40 வருஷம் 30 வருஷம் ஏஜ் ஆஃப் தி இங்கு டாக்குமெண்ட்லாம் அனுப்புறதுல லாபம் இருக்குது, 4 வருஷத்துக்குலாம் அனுப்ப முடியாதுன்னு அதை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த கேஸில் இந்த ஆந்திர பிரதேஷ் என்ன பண்ணுறாங்கன்னா, வேறு ஜட்ஜ்மெண்ட்டை ரெஃபர் பண்ணி அந்த ஜட்மெண்ட்டில் என்ன சொல்கிறதுன்னா, அதில் வந்து நியூட்ரான் ஆக்டிவேஷன் அனாலிசிஸ் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் பார்க் மும்பாயில் இருக்கிற FSL அந்த நிறுவனம் வந்து இந்த ரிப்போர்ட்டை துல்லியமாக கொடுக்குது அப்படின்னு சொல்லி, அதனால் வந்து இதை இந்த டாக்குமெண்ட் எக்ஸிபிட்டியே ஒன்று அனுப்ப சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. ஆனால் அதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ஒரு டிஃபென்ஸ் குரூவை கொடுத்துருக்காங்க. என்னென்னா, சில பேர் வந்து டெலிபரேட்டாக ஏமாற்றுறதுக்காகவே தனியாக ஒரு பேனாக வச்சுருப்பாங்க, அதில் பழைய இங்கே யூஸ் பண்ண ஏஜி இங்கே வச்சு டெலிபரேட்டாக அது பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அதை வந்து கருத்தில் கொண்டு இந்த வழக்கை தீர்மானம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதிலேருந்து 3 விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்னென்னா, ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை ரெஃபர் பண்ணி கீழ்கோர்ட்டில் ரிஜெக்ட் பண்ணாலும் வேறு ஜட்ஜ்மெண்ட்டை ரெஃபர் பண்ணி தீர்ப்பு மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ஜட்ஜி இதெல்லாம் தனிமையை காட்டுகிற, தங்களுடைய அறிவு திறமையை காட்டுகிற ஒரு விளையாட்டு மாதிரி ஸ்போர்ட்டிவ் ஆக்டிவிட்டிஸ் எடுத்துக்கலாம். அவர் என்ன ஜட்ஜ்மெண்ட், நான் இந்த மாதிரி மாற்றி கொடுக்குறேன் அப்படின்ட்டு, அது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயங்கள் தான். அதனால் நம்ம மனத்தை இந்த கேஸில் இப்படி தீர்ப்பு கொடுத்தாலும் இதுக்கு மேலே ஏன் சிஆர்பி போகணுன்ற எண்ணத்தை கைவிட்டு சிஆர்பி போட்டுக்கிட்டே இருங்க அப்படின்னு ஒரு கொடுத்துருக்கேன், இந்த சாஜஷன் கொடுத்துருக்கேன். சரி, ஒரு முக்கியமான விஷயம் கூட பகிர்ந்துக்கிறேன். நான் வந்து இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வருஷம் வருஷம் போவேன், இந்த வருஷம் போகல, எல்லாம் ஏற்பாடு பண்ணி. ஏன் போகலன்னு கேட்டால், இந்த இண்டிபெண்டன்ஸ் டே நடத்துகிற சென்னை உயர்நீதிமன்ற ரிஜிஸ்ட்ரார் நிர்வாகம் வந்து வழக்கறிஞர்களை முழுமையாக ஒதுக்குது. அது வந்து ஏதோ ஒரு அவங்க குடும்ப பிரச்சனை, ஏன்னா அவங்களாக நியமிக்கப்பட்ட ஸ்டாஃபு அவங்க இவங்க இருக்கிறதுனால அவங்க டாமினேஷன் அதிகமாக இருக்குது. போன வாட்டி இருக்கும்போது அந்த மேடம் இருந்தாங்க நினைக்கிறேன் தலைமை நீதிபதியாக, ஒரு ஒரு வாட்டி மைக்கில் வந்து இந்த டிஃபன்லாம் ரெடி பண்ணியிருக்கு, அந்த ஐடி ரெடி பண்ணியிருக்கு, போய் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. போன வாட்டி அதை கூட சொல்லலை. அதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஸ்டாஃப் ஹைகோர்ட் ஸ்டாஃபுக்கு தனியாக ஒரு ரூமு ரெடி பண்ணி அவங்கள அங்கே சாப்பிட ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. அது தெரியாமல் சில வக்கீல் போகும்போது அந்த அசிஸ்டண்ட் எப்படி ரிஜிஸ்டாரே யாரோ அவர் என்ன சொல்கிறார், இல்லை சார் அது அவங்களே பணத்தை செலவு பண்ணி ஏற்பாடு பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சில டாமினேஷன் வந்து இந்த ஹைகோர்ட்டில் நடந்துருச்சு. நமக்கு காஸ்ட் லிஸ்ட்டு வரும், அந்த காஸ்ட் லிஸ்ட்டை பார்த்து நம்ம வந்து நம்மளுக்கு இன்விடேஷன் இருக்குன்னு நினச்சி போவோம். இந்த வாட்டி அந்த வெங்காயமும் கிடையாது. அதனால் யாருக்கு இன்விடேஷன் இருக்கா இல்லையா, நம்ம போனால் நம்ம சீட்டு கொடுப்பாங்களா, அது வக்கீலுங்களுக்குன்னு சீட்டு வச்சுருந்த இடம் வெயில், இந்த வாட்டி வெயில் இல்லை பனி. நீங்கள் பாருங்கள், ஆகஸ்ட் மாதம் வெயில் அதிகமாக இருக்கிற இடத்துல நம்மளை உட்கார வச்சுருவாங்க. இந்த டிஸ்பேரிட்டியை தடுக்கணுன்றதுக்காக தான் இந்த பார் கவுன்சிலில் தனியாக கொடி ஏற்ற சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அது போன வாட்டி ஏற்றினா இந்த வாட்டி ஏற்றினாங்களான்ற தகவல் எனக்கு இல்லை. அதுக்கு பதிலாக நம்ம அட்வொகேட் அசோசியேஷனை இண்டிபெண்டன்ஸ் டே நம்ம தனியாக ஒரு கொடியை வச்சு கொண்டாடிட்டு போகிறது எதுக்கு, இவங்க வந்து நம்மளை அடிமைத்தனமாக. அட்வொகேட்ஸ் வந்து ஆஃபீஸர்ஸ் ஆஃப் த பார்ட் ஆஃப் த ஜுடிஷியரின்றதை மறக்கிறதுக்கு காரணமே வந்து இவங்க வந்து இந்த ஸ்டாஃப், தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்டாஃப், வேலை செய்கிற ஸ்டாஃப் எல்லாமே
எய்தர்வே இந்த நீதி அரசாங்கம் அந்த நீதி நிர்வாகத்துறையில் இருக்கிற ஒரு சிலர்களுடைய தேர்வாக இருப்பதனால தான் இந்த விளைவு இருக்குது. இவைகள் களையப்பட வேண்டும் என்று கூறி வணக்கம்.